அஸ்லாம் வலைக்கம் டு ஆல், வெல்கம் பேக் டு சரிஃபா சமையல். இன்னைக்கு நம்ம வந்து வீட்லேயே வந்து சுக்குமல்லி பவுடர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டோர் பாட் தான் நான் ரொம்ப நாள் வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஃப்ளேவர் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு நான் வீட்லேயே அதுக்கப்புறம் வந்து எப்படி பவுடர் பண்ணி வச்சுக்கிறது அந்த ரெசிபி உங்களோட நெக்ஸ்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து சுக்குமல்லி காஃபி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் வந்து சுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சுக்கு நல்லா வந்து கெட்டியான சுக்கை எடுத்து வச்சுக்கோங்க. 25 கிராம்ஸ் வந்து மல்லி வரமல்லி எடுத்துக்கோங்க. இந்த வரமல்லியை வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். தென் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. முழு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு. திப்பிலி, இது பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது. திப்பிலி லாங் பேப்பர்னு சொல்லுவோம், இந்தியன் லாங் பேப்பர்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது, டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கேஸ் ப்ராப்ளம்க்கு, தென் வந்து நம்மளோட லங்ஸை வந்து ரொம்ப சூப்பராக வந்து பாதுகாக்கிறதுல வந்து திப்பிலிக்கு வந்து நல்ல ஒரு மருத்துவ பயன் இருக்குது. தென் ஃப்ளேவருக்காக வந்து கிராம்பு 2-3 எடுத்துருக்குறேன், 5-7 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வரமல்லியை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து இந்த சுக்கை வந்து அப்படியே நம்ம யூஸ் போட்டோம்னா வந்து மிக்சியில் வந்து சரியாக வந்து பொடிப்படாது. ஸோ இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 தட்டு தட்டிட்டு போட்டுக்கலாம். இந்த சுக்கு வந்து நம்மளோட லங்ஸை வந்து நல்ல ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த சுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. இப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இப்படி தட்டி செய்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர்னு சொல்லிட்டு கடையில் கிடைக்குது, அதை கூட இதில் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து நம்மளோட மல்லி ஆட் பண்ணிக்கலாம். மல்லியும் மிளகு சீரகம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, நல்லா வந்து இப்போ பவுடர் பண்ணியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப நைஸாலாம் வராது. நம்ம கடையில் வாங்குறது மாதிரி ஹோம்மேட் வந்து எப்படி தரல் தரலாக தான் இருக்கும். இது நைஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு வரி பண்ண வேணாம். இது வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் ஓகே, இட்ஸ் ஓகே தான். இது நல்லா வந்து ரொம்ப ஒரு நல்ல ஏர்டைட்டான ஜாரில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளோட வந்து சூப்பரான வந்து சுக்குமல்லி பவுடர் வந்து ரெடி ஆகியாச்சு. இந்த சுக்குமல்லி பவுடர் வச்சு எப்படி வந்து நம்ம காஃபி மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த சாஸ் பேனில் வந்து 2 கப்பு வந்து நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 2 பேர்த்துக்கு அளவில் வந்து இன்றைக்கி போட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சுக்குமல்லி காஃபி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி லைட்டாக வந்து கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி நல்லா வந்து கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவு வந்து சுக்குமல்லி காஃபி ஆட் பண்ணிக்கோங்க, பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்மில் வச்சுட்டு வந்து ஒரு 5 மினிட்ஸ், 3 to 5 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து அந்த சாரெல்லாம் வந்து இறங்குற அளவு நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து வந்து நமக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை மட்டும் பலப்படுத்துறது, லங்ஸ் மட்டும் பலப்படுத்துறது கிடையாது. ஃப்ளூ டைமில் நம்ம இந்த மாதிரி சடனாக வந்து இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த டைமில் ஏற்படுற சோர் த்ரோட்டு ஃப்ளூ அந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து நல்ல ஒரு இந்த ட்ரிங்க் வந்து நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். இது காமன் கோல்டு எல்லாத்துக்கும் வந்து இந்த ட்ரிங்க்கை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிங்கன்னா வந்து ரொம்பவுமே நல்லது. இது வந்து கோல்டுக்கு மட்டும் கிடையாது, கோல்டு அண்ட் காஃபுக்கு மட்டும் கிடையாது, டைஜஷன் இம்ப்ராப்பராக இருக்கிறவங்க கூட இந்த சுக்குமல்லி காஃபி வந்து ரெகுலராக வந்து நீங்கள் இன்டேக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வந்து டைஜஷனுக்கு வந்து அவ்வளோ நல்லதாக இருக்கும். உங்களுக்கு கேஸ் ட்ரபிளாக இருந்தால் கூட இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக எடுத்துக்கலாம். இது 3 வயசு குழந்தைங்கள்லேருந்து நம்ம வந்து வயசானவங்க 60 ஏஜ் வரையும் வந்து இந்த ட்ரிங்க்ஸை வந்து தாராளமாக இந்த ட்ரிங்க்கை வந்து தாராளமாக குடிக்கலாம். இப்போ இந்த ட்ரிங்க் பவுடர் போட்டோடனே நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து இனிப்பு சுவைக்காக வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வெல்லம் கூட, வெல்லம் கருப்பட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த காஃபி வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்மளோட சுக்கு காஃபி வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது வந்து தொண்டைக்கு வந்து ரொம்பவுமே இதமாக இருக்கும், மணமாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்குது. என்ன தான் நம்ம ஸ்டோரில் வாங்கின சுக்குமல்லி காஃபி குடித்தாலும் இது இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், மனம் வந்து வீடவே தூக்கிட்டு இருக்குது. இந்த ரெசிபியோட வந்து இந்த வீடியோ முடியுது. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சரிஃபா சமையல். பாய்.